பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கிடையின் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நமஸ்காரம். இந்த பதிவு இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு ஏற்ற பதிவு. என்ன பதிவு தெரியுமா? சகோதரன் சகோதரி நொடிந்த நிலையில் இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்து கொஞ்சம் கை தூக்கி விடுங்கள். இன்னொன்னு, சொத்து தகராறு, சொத்து தகராறு, குடும்பத்துல சொத்து தகராறு. சகோதரன் சகோதரி கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்ல போயிட்டு எனக்கும் உனக்கும் ஒட்டு உறவு இல்லை, நீ சத்தா நான் வராத, நான் சத்தா நீ வராத, எனக்கு உனக்கும் பிரிஞ்சு போச்சு. யாரு? அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்கள அடிச்சுப்பாங்க. இது அனைத்துமே இந்த நிகழ்காலத்துக்கான பாவங்களை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை தெரியாமலேயே. எப்படி? ஒரு சகோதரன் நல்ல நிலைமையில இருக்கிறது, நல்ல பணக்காரர். அந்த சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நொடிச்சு போயிட்டாங்க. என்னமோ தெரியல, மாப்பிள்ள ஏதோ பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நொடிச்சு போயிட்டாரு. இரண்டு சகோதரன் ஒரு சகோதரி நொடிச்சு போயிட்டாங்க. முடிந்த அளவுக்கு, உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் குடும்பத்தை தயவு செய்து கை தூக்கி விடுங்கள். நீங்க ஃபுல்லா காப்பாத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. கை தூக்கி விட்டு ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டீங்கன்னா அவங்க ஏறி வந்துருவாங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் எத்தனையோ கை தூக்கி விட்டாச்சுங்க, என் மாப்பிள்ள எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, எப்ப பார் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வராரு. அப்ப பாவம் சகோதரனுக்கோ கிடையாது, அந்த மாப்பிள்ளைக்குத்தான் பாவத்தை போய் சேரும். ஏன் தெரியுமா? நீங்க தூக்கி விடுறீங்க. நீங்க நல்லா உங்களுடைய எண்ணங்கள் நல்லெண்ணங்கள், நல்லெண்ணங்களா? இரண்டு சகோதரர்களும் சேர்ந்து சகோதரியுடைய கணவனானவர் இவ்வளவு பிசினஸ் பண்ணி பணத்தை இழந்துட்டாரு, அவரை கொஞ்சம் தூக்கி விடலாம்னு அவருடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுவதற்காக உங்களால் முடிந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த உங்களுடைய தங்கையுடைய சகோதரியுடைய கணவனானவர் போய் தண்ணி அடிக்கிறேன், மது மாது மயக்கம் மூணுத்துக்கும் நான் போறேன் அப்படின்னு போனார்னா அந்த பாவமானது உங்களுக்கு வராது, அது உங்களுடைய சகோதரனுடைய மாப்பிளைக்கே போய் சேரும். ஆனா சகோதரர்கள் நல்ல நிலைமையில இருக்காங்க, சகோதரி நொடித்து போயிருக்கிறாள், அந்த சகோதரியுடைய கணவனானவன் நல்லவர், யாராவது கை தூக்கி விட்டா போது நான் மேல வந்துருவேன், என்ன தெரியாம எனக்கு அறியாம நான் போய் இந்த இடத்துல மாட்டேன்ட்டு நான் ரொம்ப தவிக்கிறேன், என்ன கை தூக்கி விட்டா போதும், அட்லீஸ்ட் கடனாவது கொஞ்சம் பணத்தை கொடுங்கள், நான் உழைத்து சம்பாதித்து உங்களிடம் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லும் பொழுது நம்பிக்கை வைத்து கடனை கொடுத்தால் அவர் அடைத்து விடுவார். ஆனா ஒண்ணு, அந்த கடன் வாங்கின பணத்தை அந்த சகோதரியுடைய கணவனானவர் ஏமாற்றணும்னு நினைச்சார்னா நினைச்சாலே திரும்பி நுழைந்து போய் விடுவார். புரியுதுங்களா? அதனால சகோதரர்களுடைய எண்ணம் என்ன? நொடித்து போனவர்களை நல்வழிப்படுத்தி காப்பாற்றி கொஞ்சம் கை தூக்கி விடுறதுதான் அவங்களுடைய வேலை. இதனால கை தூக்கி விட மறந்து விட்டால், அதாவது சகோதரன் நல்ல நிலைமையில இருக்காரு, என் தங்கச்சியை கட்டி கொடுத்தாச்சு, எக்கேடு கட்டு போட்டோம், எனக்கு அவளுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னா உங்கள் வீட்டிலே சாபங்களும் பாவங்களும் வந்து சேரும். ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, என்கிட்ட வந்தாங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடி இருந்தாங்க, என்னுடைய பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், எல்லாம் வாங்கியிருக்கான், இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்து விட்டேன், ஆனா இப்ப என்னுடைய பையன் இன்ஜினியர் நீங்க முடிச்சுட்டு வெளியில வருவான்னு தெரியல, ஏன் அவ்வளோ பேப்பர் அறியர். இன்னொன்னு, எப்ப பார் உடம்பு முடியல உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கான், காலேஜுக்கும் சரியா போறதில்ல. அப்ப பேசும்பொழுதுதான் தெரிந்தது அவர்களுக்கு இரண்டு சகோதரிகள், அதாவது இவர்கள் இரண்டு சகோதரன் இரண்டு சகோதரிகள், அதுல இவங்க சொத்து தகராறுல சகோதரிய அப்படியே விட்டுட்டாங்க, சகோதரிய எதுவுமே கொடுக்கல, சகோதரிய சகோதரிக்கு எதுவுமே கிடையாது, நீ போயிட்டு வான்னு சொல்லி துரத்தி, அதாவது கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டார்கள். அந்த பெண்ணுடைய சாபம் எங்கு வந்தது தெரியுமா? இவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து விட்டது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க? எனக்கு தெரிந்த ஒருவர் வீட்டுல ஏகப்பட்ட சொத்து, ஒரே பையன் ஒரே பொண்ணு. பொண்ணு என்ன பண்ணா, எனக்கு எங்க அப்பாவோட சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அப்பாவிடம் கேட்காமல் கோர்ட் மூலியமா, அதாவது அப்பாவிடம் கேட்டு பார்த்தால் அண்ணன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான், அதெல்லாம் கிடையாது, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்ல, நீ ஓடிப்போ, நீ எந்த விதமான சொத்து நீ பங்கு கேட்க கூடாதுன்னா
அந்த தங்கை, அந்த தங்கையானவர் ஒரு சாதாரண குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த சொத்துல நீ பங்கு கேட்க கூடாது என்று சொல்லி ஒரு சாதாரண குடும்பம், அதாவது மூணு வேளை சோறு கிடைக்கும் அவ்வளவுதான், அந்த தங்கையுடைய கணவனுக்கு சரியான வேலையும் கிடையாது. இவ போய் அப்பா கிட்ட போய் கேட்கும் பொழுது அண்ணனானவன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி, நீ இனிமே இங்க சொத்துன்னு நீ வரக்கூடாது போயிட்டு வந்துட்டாங்க. உடனே அவள் கோர்ட்டு மூலியமா அப்ரோச் பண்ணாங்க. அப்ப அப்ரோச் பண்ணும் பொழுது என்னாச்சு, அப்பா சொல்லிவிட்டார், எப்ப நீ கோர்ட்டுக்கு போனியோ அப்ப இந்த வீட்டு வாசப்படி ஏறி நான் தான் அப்பா என்று சொல்லி வரக்கூடாது, வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, தங்கைக்கு தீர்ப்பாச்சு, பாதி சொத்து தங்கைக்கு வரணும், பாதி சொத்து அண்ணனுக்கு வரணும் என்று தீர்ப்பாச்சு. தீர்ப்புல சாபமிட்டு அப்பா கொடுத்தார், அந்த சொத்தை வாங்கி வந்துட்டாங்க. நல்லா இருக்காங்க அந்த குடும்பம். ஆனா அண்ணனுடைய குடும்பம் என்னாச்சு, இரண்டு பசங்களுக்கு ஒரு பையன் கல்யாணம் ஆச்சு, ஒரு பையன் கல்யாணம் ஆகல, அப்பா இறந்து விட்டார். அப்பா என்ன சொன்னார், அப்பா நீ கோர்ட்டு படியேறி என்னிடம் சொத்தை கேட்டதனால் நீ என்னுடைய சாமுக்கு இனிமே வரவே கூடாது என்று சொன்னதனால் எங்கேருந்து தெரியுமா, அந்த பொண்ணு பார்த்தாங்க அப்பாவுடைய பாடி தூக்கிட்டு போறாங்க, எட்ட மின்னு அந்த பாடியை பாக்குறா, ஒரே அழுக, அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். இதெல்லாம் எங்க கோர்ட்டு இன்ஸ்டன்ட் பாவம், இப்பயே நடக்கக்கூடிய பாவங்கள், மனசார நீ கொஞ்சம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். அதனால சொல்லக்கூடிய இந்த விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா, சகோதரர்கள், சகோதரியானவள் நொடித்து விட்டால் அவளை காப்பாற்ற வேண்டும், கை தூக்கி விட வேண்டும். அதே மாதிரியாக சகோதரிக்கும் சில கடமை இருக்கிறது. சகோதரனானவன் நல்ல நிலைமையில இல்லைன்னா தன்னால் முடிந்த உதவிகளை அந்த சகோதரனுக்கு செய்து விட்டால் நல்லா இருக்கும். இங்க என்ன வரும், ஏன் சகோதரன் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம் இருக்கு, இருக்கத்தான் செய்கிறது, யார் இல்லைன்னு சொன்னா சகோதரனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அது இரண்டு சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரர்களாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனா தன்னுடைய சகோதரியானவள் நொடித்து விட்டால் அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் சகோதரர்களுக்கு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. வேற இல்ல, இப்பிறவியில தான் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியாக பிறந்தோம், அடுத்த பிறவியில இதே ஒரு வாழ்க்கை கிடைக்குமா தெரியாது, யாருக்குமே தெரியாது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வாழப் போகிறோம், நிதர்சனமான உண்மையா இல்லையா, நிதர்சனமான உண்மை. அடுத்த வாழ்க்கை, அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கிறதா இல்லை, யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே கடவுளுக்கு தான் தெரியும். இவனுக்கு அடுத்த பிறவி ஒன்று இருக்கு, ஆனா இந்த குடும்பத்துல பிறக்க மாட்டான், வேற ஒரு குடும்பத்துல பிறப்பான் இருக்கும், அப்படித்தானே இருக்கு. அதனால தயவு செய்து நீங்கள் இதை ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க, ஒரு சகோதரியானவள் நொடிந்து போயிருக்கிறாள் என்று தெரிந்தால் தயவு செய்து அண்ணன் தம்பிகள் போய் உதவி செய்யுங்கள். தூக்கி விட்டா போதும், ஃபுல்லா வாழ்க்கை முச்சூடும் உதவி பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்ல, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கை தூக்கி விடுங்க, அவங்க மேல வந்துருவாங்க. ஆனா சகோதரியானவரும் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றினால் அதற்கான முழு பொறுப்பு, அதற்கான முழு பாவத்தை யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்ம பலனை கடைசி வரைக்கும் அனுபவிக்கணும். உங்களுக்கு மட்டும் இந்த கர்மம் வராது, சந்ததிகளுக்கும் வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு பாவங்களையும் செய்யும் பொழுது பார்த்து 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 செய்ய வேண்டும். புண்ணியம் தான தர்மங்கள் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாரிசானது நமக்கு தெரியாமலே நல்லதாக வளரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை யாரொருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையானது அவ்வளவு பஞ்சுமித்தையான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மறுக்கவே முடியாது. உதவிதானம் வேணும், வேற என்ன வேணும், வேற எதுவுமே யாரும் கேட்கல. பண உதவியாக இருக்கலாம், அல்லது பொருள் உதவியாக இருக்கலாம், இல்ல நான் ஒரு இடத்துல சொல்றேன் நீ அங்க இப்போதைக்கு வேலைக்கு போ, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உதவியாக இருக்கலாம். ஏதோ ஒரு உதவி நாம் செய்துவிட்டால் அந்த குடும்பமானது நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்துமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வாழ்க்கையானது சுபீட்சத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் ஏன் சொல்றேன் உங்களுக்குன்னா, கண்களால் நிறைய பாக்குறேன், நிறைய பேரு என்கிட்ட சொல்றாங்க, எங்க அண்ணன் பாருங்க
நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க. நானு குருவையோட சோத்துக்கு கஷ்டப்படுறேன். அதே மாதிரி நமக்கு தெரியும், கணவர் இறந்து விடுவார், ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க, கணவர் இறந்து விடுவார், ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு அந்த தங்கச்சி எவ்வளவோ பிரயத்தனப்படுவாங்க. அந்த அண்ணன் பணக்காரனா இருப்பான், இந்தாமா உனக்கு என்ன வேணும், என்னால முடிந்த ஒரு மாச செலவுக்கான நான் பணத்தை தரேன், இல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போ, அங்க போ, என் பேரை சொல்லு, அங்க ஒரு பணம் வரும், நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ், நான் அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன். இப்படிலாம் இருந்தா அந்த வாழ்க்கையானது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த தந்தையோட அந்த அக்காவோட ஒரு பாசமானது அந்த குடும்பத்துக்கு கிடைச்சு அந்த குடும்பம் நல்ல ஒரு நிலைமையில இருக்கும். இது யாருமே பண்றது இல்லை. என் குடும்பம் என் வாழ்க்கை அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கோம். யாரும் தாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, மகாலட்சுமி கடாக்ஷம் உங்களை அறியாமலே கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா செய்யுங்க. சகோதரர்கள் நல்ல நிலைமையில இருந்தா, நல்ல நிலைமையில இல்லாத சகோதரிகளுக்கு செய்யுங்கள், புண்ணியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிக்கிறீங்களா? மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கின்ற கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.